வணக்கம், இது உங்கள் கடல கண்டி சேனல். இன்றைக்கி வந்து துணிவு அந்த படத்தோட செகண்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி என் தம்பிக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன், ஒரு வலிமையோட துணிவோட நம்ம இந்த டைமை வந்து எதிர்கொள்ளணும். நீ எதுக்கும் ஒரி பண்ணாத, டெஃபினெட்லி நம்ம திரும்பவும் அதே பலத்தோடு வருவோம். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆவாங்க, நமக்கு வந்து கண்டிப்பாக பக்க பலமாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்டு துணிவோட செகண்ட் போஸ்டர் நம்ம இப்போ பார்ப்போம். நேற்று உள்ள போஸ்டர் பார்த்தீங்கன்னா, தலை அப்படியே சேரில், சாரி, ஏகே வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு கையில் வந்து யூஎம்பி 45 கண்ணை வச்சுட்டு உட்காந்துருப்பார். இது கூட வந்து அபிஷேக் சொன்னது தான் யூஎம்பி 45 அப்படின்னு. ஸோ அது தப்புன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ புதுசாக இன்றைக்கி காலையில் வந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஸ்டன்னிங்காக வேறு லெவல் மாஸ் லுக்கில் அப்படியே ஒரு கிளாஸ் வந்து அஜித்குமார் சார்னாலே கிளாஸு ஸ்டைலு மாஸு தான். அண்டு இதில் வந்து வேறு லெவலில் காட்டியிருக்காங்க. அந்த எடிட் பண்ண அந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்லி வந்து கிளாஸாக இருந்துச்சு. அண்டு இன்றைக்கு உள்ளது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரக்டாக இருந்தது, சாக்கோ பாய் ரகட் பாய் மாதிரி இது ஒரு ரக்டாக இருந்தது. அண்டு வெறித்தனமான அந்த ஒரு லுக், இதே போல் ஒரு லுக் வந்து நான் இதுக்கு முன்னாடி எப்போ வந்து அஜித் சார்ட்ட பார்த்தோம் அப்படின்னா, என்ன இருந்தாலும் வந்து இந்த கிளைமேக்ஸ் அந்த டைமில் அப்படி துப்பாக்கி வச்சுட்டு அப்படி சோஃபாவில் உட்காந்துருப்பார். ஸோ அந்த டைமில் ஒரு மாஸான ஒரு லுக் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு லுக் வந்து இந்த போஸ்டரில் தெரிஞ்சுது. அண்ட் அகெயின் சொன்ன மாதிரி தான், துணிவு அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இந்த மணி ரிலேட்டடான மூவியாக இருக்கும்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபைன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துணிவு போஸ்டர் பார்த்துட்டு என்னென்ன செலிப்ரிட்டிஸ்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சுரேஷ் சந்திரா சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ் ப்ளஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க செகண்ட் போஸ்டர் அப்படின்னு. நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், இது வந்து சார் எப்போவுமே வந்து கிளாஸாக மாஸாக தான் இருப்பாங்க, அதே தான் சொல்லியிருக்காங்க. அண்டு ராம் முத்துராம் சினிமாஸும் வந்து சேம் மாஸான ஒரு போஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் குமார், பெஸ்ட் விஷஸ் டீம் துணிவு, அஜித் சார், ஹெச் வினோத், ஜிப்ரான் அண்ட் போனி கபூர் அப்படிங்கிறது அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்டு ராம் முத்துராம் சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் போஸ்டர் செலிப்ரேஷனும் நடந்திருக்காங்க, அதேமாரி நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிர்னா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, தலேஸ் கோனா கோ வித் ஆல் கன்ஸ் பிளேசிங் நோ அண்ட் ஐ ஆம் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டட் டு வாட்ச் ஹிம் ஆன் ஸ்க்ரீன். நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கிறோம் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு, என்னைக்கு வருதுங்கிறத வெயிட் பண்ணி வெறியோட காத்திருக்கிறோம். அப்புறம் வந்து இந்த படத்தோட கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் மிஸ்டர் ஹெச் வினோத் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படம் நின்று பேசும், டோன்ட் ஒரி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது உண்மையிலே ஹெச் வினோத் சார் தானா இல்லைன்னா இது எதுவும் ஃபேக் ஐடியான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கெஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்புறம் ஜிப்ரான் படத்தோட மியூசிக் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித் யுவர் விஷஸ் அண்ட் குட் வில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை வந்து பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப எப்போவுமே அந்த வீடியோட முடிவில் சொல்கிறது தான், உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட கடலை கேண்டி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருங்க. ஒன்ஸ் அகெயின் அபிஷேக், டோன்ட் ஒரி, கண்டிப்பாக வி வில் கம் பேக். அண்டு என்னோடய டீம் வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், தனியாக உட்காந்து பேசிகிட்ருக்கிறேன். ஓகே, எல்லாம் போட்டும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கம்பைன் பண்ணி வீடியோ போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், வேறு லெவல் போஸ்டர், தேங்க்யூ.